தீரபாகு, சூரனை கண்டாயா? தூது சென்ற விவரத்தை சொன்னாயா? அறிவுரைகள் அனைத்தும் எடுத்துச் சொன்னேன் அசுரனுக்கு. அவன் ஆணவம் நீங்கிய பாடில்லை, அளவுக்கு மீறி பேசிவிட்டான். ஆத்திரம் எனக்கும் வந்தது. ஆயினும் அமைதியோடு இருந்து விட்டேன். முடிவில் வாளெடுத்து வீச வந்தான். சூரனே, வேலெடுத்து வந்திருக்கும் கந்தன் உன் விதியையே முடித்து விடுவார் என்று சூளுரைத்து வந்து விட்டேன் கந்தா. வீரபாகு, விவேகத்தோடு நாம் நடந்து கொண்டாலும் சூரன் விதி வழியே மதி செல்கிறது. வீணாக இனி நேரத்தை கடத்தி பயனில்லை. சூரன் நகரத்தை நோக்கி நமது படைகள் புறப்பட. ஒரு விண்ணப்பம் முருகா. என்னது? நாம் சூரனின் நகரத்தை நோக்கி செல்லும் வழியிலே அவன் தம்பி தாரகாசூரன் என்பவன் பெரும் வீரன், கிரவுஞ்ச மலையை ஆட்சி செய்து வருகிறான். முதலில் அந்த மலையை பிளந்து தாரகாசுரனையும் கொன்றால்தான் நமது படைகள் தடையின்றி செல்ல பெறும். என்னே சகோதரர்களின் ஒற்றுமை! தன்னுயிர் பிரிந்த பின்புதான் தமையனுயிர் பிரிய வேண்டும் என்ற எத்தனை நல்லெண்ணம் அந்த தாரகாசுரனுக்கு! எண்ணத்திலே அழகு, நடத்தையிலே களங்கம். இதற்கு தாங்கள் காட்டுவது பரிவு. இது என்ன நாடகம்? சரி, புறப்படுவோமா? உத்தரவு. அதோ தெரிகிறதே, அலைகடலையே மறைத்து வானளாக உயர்ந்து நிற்கிறதே, அதுதான் கிரவுஞ்சமலை. அங்குதான் சூரனின் தம்பி ஆட்சி செலுத்துகிறான். வீரபாகு, இது என்ன விந்தை? தமையன் நகரத்தையே மறைத்து நிற்கிறது தம்பி ஆட்சி செலுத்தும் மலை. முதலில் அந்த மலையை பிளந்தால் தான் சூரனின் நகரமே நமது கண்ணுக்கு தெரியும். வீரபாகு, அன்னை கொடுத்த வேலுக்கு முதன் முதல் இறையாவது கிரவுஞ்சமலை. அது மட்டுமல்ல, அசுரர் குலமே அஞ்சி நடுங்க போவது இந்த மலை அழிந்த பிறகுதான். வேலவா, துவக்குங்கள் நற்செயலை. வெற்றிவேன். அழிந்தது கவிந்தமலை, இனி ஒழிந்தது சூரனின் ஆட்சி. சக்திவேலின் வல்லமையை தகரர் உணரும் காலம் வந்துவிட்டது. முருகா, உத்தரவிடுங்கள், நமது படைகள் புறப்படட்டும். வீரபாகு, சூரன் வாழும் வீரமகேந்திரபுரத்தின் அழகை கண்டாய? கடலின் நடுவே இத்தனை பெரிய நகரத்தை நிர்மாணிக்க அவன் எத்தனை பாடுபட்டிருக்க வேண்டும்! அத்தனையும் ஒரு நொடிப்பொழுதில் நாம் அழிக்கப் போகிறோமே. சாகப் போகிறவனுக்கு கடைசியாக தாங்கள் காட்டும் சலுகையாயுது. இனி தாமத வேண்டாம். அவனது படைகள் புறப்படும், நம் படைகள் அவன் நகரத்தையே சுற்றி வளைக்க வேண்டும். உத்தரவிடுங்கள். பானுகோபா, என் நெஞ்சமெல்லாம் கொதிக்கிறது. வந்திருக்கும் கந்தன் தம்பி தாராசுரனை வதைத்து அவன் வாழ்ந்த கிரவுஞ்ச மலையையும் அழித்து விட்ட செய்தி கேட்டதிலிருந்து என் வேதனை எல்லை கடந்து. நம்மை வெல்ல இனி எவரும் இல்லை என்று எண்ணும் நேரத்திலே இப்படி ஒரு புது பகைவன் தோன்றியிருக்கிறான். அப்பா, கவலை விடுங்கள். அடுத்து தங்கள் கட்டளை என்ன? உடன் புறப்படு. வேலவன் வீரபாகு, அவரைச் சேர்ந்த வீரர்கள் அனைவரையும் அடித்து படிக்கு படி வாங்கி அசுரகுலத்தின் மானத்தை காப்பாற்று. வெற்றியோடு திரும்ப. சுவாமி, எங்கு சென்றாலும் பானுகோபன் முடிவில் என் வேலுக்கு இரையாகிவான். களத்திலே சென்று வில்லை நான் பூட்டுகிறேன், கனை தொடுக்கிறேன், வாளை எடுக்கிறேன். ஆனால் கரங்களோ அந்த கந்தனை வணங்கவே செய்யாது. கோழையே, சிறு குழந்தை போல் பயந்து விட்டாய். கோழை அல்லப்பா, இந்த வீர மகேந்திரபுரத்தை நீங்களே ஆள வேண்டும் என்ற ஆசையால் சொல்கிறேன். சிறையில் அடைத்திருக்கும் மாணவரை எல்லாம் உடனே விடுதலை செய்யுங்கள். இதுவே என் இறுதி விண்ணப்பம். பானுகோபா,
தந்தைக்கு மகனாற்றும் கடனாயுது. நீ எனக்கு பிள்ளையா, நான் உனக்கு பிள்ளையா? வேதம் தெரிய வேண்டும் எனக்கு. வினை யாரை விட்டது? விடை கொடுங்கள். நின்று வா. விதிக்கு எவருமே தப்ப முடியாது என்ற தத்துவத்தை வேலனிடம் போருக்கு சென்ற பிறகுதான் நானும் கற்றுக்கொண்டேன். வேலவா, என்ன விளையாட்டு இந்த சிறுவனோடு? முடித்து விடுக்க அவன் விதியை. பானுகோபா! தலைமகனே, தந்தைக்கு மகனாற்றுவான் ஈமக்கடன் என்று உன்னை பெற்று முடிவில் உனக்கு நான் இறுதி கடன் செலுத்தப் போகிறேன். என் குலத்தை அழித்து உன்னை படித்து படித்திருக்கிறேன். இடமும் பலமுமாக நின்ற சகோதரர்கள், ஈன்ற பிள்ளைகள் அனைவரும் ஆண்டு போனதில் இருந்து வந்திருப்பது ஈசனின் மாபெரும் சக்தி என்று உனக்கு தோன்றவில்லையா? பரமனன்று நமக்கு வரம் கொடுத்த போதே தன் சக்தியைத் தவிர வேறு எந்த சக்தியாலும் உனக்கு மரணம் இல்லை என்று கூறியது நினைவில்லையா? பழமையை நினைத்துப்பார். பாலன் என்று நீ கருதும் குமரனே நமது குலத்தை அழிக்க வந்த காலன் என்று நினை. தவறு செய்வது இயல்பு, தன்னை தானே உணர்வது பண்பு. நன்றி கட்டவனே, தெரிந்து மரணமற்று பிறக்குகின்றார். சென்ற உப்பிருக்கே நாசம் தேடுகின்றவனே அன்று தொட்டு நீயும் என் அழிவை நாடுகின்றாய். பகைவனுக்கு நெஞ்சும் தமையனுக்கு வயிறும் என்று காட்டவே இந்த பரந்த உலகிலே பிறந்து விட்டாயோ? என்ன குற்றம் கண்டாய்? தர்மம் வேற்குரைக்க வந்தாய். நன்றியை நான் மறக்கவில்லை. செஞ்சோற்று கடனை முடிக்க நான் படையுடன் போகவும் தயங்கவில்லை. ஆனால் நான் செத்து மடிந்த பிறகாவது உனக்கு புத்தி வந்தால் போதும். விடைகளும் வருகிறேன். தடையில்லை, வெற்றி உனக்கு. வருகிறேன். சிங்கமுகா, என்ன தயக்கம்? ஏன் அப்படி பார்க்கிறாய்? சென்று நான் மீளப் போவதும் இல்லை, நின்று நீ இந்த மண்ணை ஆளப் போவதும் இல்லை. வருகிறேன். வந்திருப்பவன் சிறிது வல்லமை படைத்தவன். நமது சகோதரர்களை சோத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிங்கமுகா, நீயும் அடித்து விட்டாயா? அசுரர் குரவியை அடியோடு அடித்து விட்டதா? குமரா, இதோ நானே புறப்படுகிறேன். உன்னையும் உன் கூட்டத்தினரையும் ஒழித்து விட்டு திரும்புகிறேன். சூரனே, ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினாய், பேசாத பேச்செல்லாம் பேசினாய். இப்போது உன் நிலை எண்ணிப்பார். யாரும் அத்தானாதி நீ. ஐயோ பாவம், ஆயுதமெல்லாம் இழந்து நிற்கும் உன்னை பார்க்க எனக்கே பரிதாபமாக இருக்கிறது. போர்க்களத்தை ஒருமுறை சுற்றிப்பார். உன் ஆணவத்தால் அசுரகுலமே மண்ணோடு மண்ணாய் மடிந்து விட்டது. இனி யாரைக் கொண்டு ஊரையாளப் போகிறாய்? சூரனே, இனியாவது மனம் திரும்பி மாணவரை கொடுமைப்படுத்தியது தவறு என்று மன்னிப்பு கேள். அவசரமில்லை, சிந்திக்க ஒரு நாள் அவகாசம் தருகிறேன். இன்று போய் நாளை வா. சூரனே, திருமகளும் கலைமகளும் குடிகொண்ட முகத்தோடு நிமிர்ந்து நிற்கும் நீ இன்று நிலமகளையே பார்க்கும் நிலை வந்துவிட்டதே. காரணம், நீண்ட தவறு செய்து விட்டாய். அடுத்து யோசனைக்கு ஒரு அமைச்சர்கள் இல்லை,
நடத்தி படைகளை அழைத்துச் செல்ல தளபதிகள் இல்லை. நாதியே இல்லாத தனி மனிதனாகி விட்டாய். கொன்று உன் உயிரை வாங்காமல் இன்று போய் நாளை வா என்று கொல்லாமல் கொன்று அனுப்பிவிட்டார் குமரன். இனி நீ வென்றாலும் இன்று முதல் இறந்தவனே. சுவாமி, இது என்ன கொடுமை? பெத்தி வாகையே சூடி வந்த தங்கனுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டதா? பகிமையே இல்லாது தோல்வியே கண்டிராது வாழ்ந்து வந்த தங்களின் வரலாற்றிலே வலிமை இழந்து தலைகுனிந்து வர வேண்டும் என்றும் ஒரு நாள் இருக்கிறதா? எனக்கு வாழ்வு கொடுங்கள். ஒன்று, வானவரை விடுதலை செய்து வந்திருக்கும் குமரவேள் மனத்தை சாந்தப்படுத்துங்கள். இல்லை, உங்கள் மனைவி சுமங்கலியாகவே உயிர் விட்டாள் என்று பெண்கள் உலகமே சொல்லும் அளவிற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கள். பதுமகோமலை, நானே வேதனையோடு வந்திருக்கிறேன், நீ வேறு சோதனைக்குள்ளாக்காதி. வளைந்து வலிமையிழந்தவன் கூட நமது மண்ணிலே கால் வைத்ததும் நிமிர்ந்து நின்று விடுவான் என்று எண்ணித்தான் இந்த நாட்டிற்கு வீரமகேந்திரபுரம் என்று பெயர் வைத்தேன். ஆனால் இன்று முதலும் முடிவுமாக நானே என் வீரத்தையும் அந்த குமரன் காலடியிலே போட்டுவிட்டு பெருங்கையோடு வீடு வந்து சேர்ந்து விட்டேன். அத்தனை ஆற்றல் பொருந்திய வேலனை அலட்சியம் செய்து வீண் பழியை தேடிக்கொண்டீர்களே. உண்மை, அலட்சியம் தான் செய்து விட்டேன். பார்த்தவரெல்லாம் சொல்லும் போது கூட பாரம் குமரன் என்று பரிகாசம் செய்து நாமும் இவனோடு போர் புரிவதா என்று எண்ணிவிட்டேன். இறுதியில் இன்று நானே களம் சென்று நேரில் கண்ட பிறகு சூரனும் ஒரு சரியான வீரனோடுதான் போர் புரிந்தான் என்று அந்த வகையில் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். வரம் கொடுத்து நமக்கு வாழ்வளித்த ஈசன் மைந்தன் அல்லவா வந்திருப்பது, அதை மறக்கலாமா? முதலும் முடிவுமாக நிற்கும் மூலப் பொருளை இடையே தோன்றுபவர்கள் அழிக்க முடியுமா? பதுமகோமலை, எப்படியோ முருகன் பெயர் இந்த உலகில் நீடிக்கும் அளவுக்கு சூரன் பெயரும் நிற்கும் என்று பெருமைப்படும். சுவாமி, இப்படி எல்லாம் ஒரு பெருமை தேவை? பைத்தியக்கார், இந்த சூரன் பெயரை கூறாமல் கந்தன் வரலாற்றை எந்த கவிஞனாலும் முடிக்க முடியாத அளவுக்கு உன் கணவன் பெருமை பெற்று விட்டான். ஓ, தவறை உணர்ந்து மனம் திருந்தி விட்டான். வாழ்வும் புகழும் இரண்டுமே சேர்ந்து வருமே, அப்படி ஒரு வாய்ப்பை வேண்டாம் என்கிறீர்களா? பதுமகோமலை, அழுக்கு நிரந்தரமாக படிந்து விட்டது அசுரன் குலத்தில். இனி அதை மாற்ற யாராலும் முடியாது. உன் தூய சொற்களால் என்னை கொலையாக்கி விடாதே. வாழையடி வாழையாக அசுரர் எவரையும் வணங்கியதில்லை. அவர்கள் வழியே நானும் செல்லுகிறேன். சுவாமி, சென்று வருகிறேன் என்று சொல்லுங்கள். பதுமகோமலை, மறுமொழி கூறாமல் இந்த இடத்தை விட்டு போய்விடு. உன் கணவனின் ஆணை. வீரமகேந்திரபுரமே, என்னை வளர்த்த மண்ணே, நாளை உனது மடியில் வீழ்வேனோ அல்லது வாழ்வேனோ, இதற்கு யார் முடிவு கூறுவது? முருகா, thank you.
நாம் அனைவரும் சூரனை வதைத்த நினைவு சின்னமாக இன்று முதல் இந்த இடம் திருச்செந்தூர் என்ற பெயரில் பெரும் க்ஷேத்திரமாக விளங்கட்டும். இந்த இடம் நாடி வருபவரெல்லாம் நிறைவோடு செல்ல